ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களை ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்முடனும் வரவேற்கின்றேன் இன்று நாள் எப்படி பதிமூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஐப்பசி இருபத்தி ஏழாம் நாள் சனிக்கிழமை இன்றைய நாள் காலை பத்து மணி இருபத்தைந்து நிமிடம் வரை நவமி திதியும் பின்பு தசமி திதியும் இருக்கின்றது இரவு எட்டு மணி பதினாறு நிமிடம் வரை சதய நட்சத்திரமும் பின்பு பூரட்டாதி நட்சத்திரமும் சஞ்சாரம் செய்கின்றது இன்றைய நாள் அமிர்த யோகமும் சித்த யோகமும் கடந்த நாளாக வருகின்றது பூசம் மற்றும் ஆயிலி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம தினமாக வருகின்றது நல்ல நேரம் என்பது காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினொன்று நாற்பத்தைந்து வரை இருக்கின்றது மாலை நான்கு நாற்பத்தைந்துலிருந்து ஐந்து நாற்பத்தைந்து வரையும் இரவு ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் நல்ல நேரமாக வருகின்றது ராகு காலம் காலை ஒன்பது மணிலிருந்து பத்து முப்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் ராகு காலம் யமகண்டம் மதியம் ஒன்று முப்பதுலிருந்து மூன்று வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் யமகண்டமாக வருகின்றது சூளம் கிழக்கு சூளமாக அமைகின்றது இன்றைய நாள் மேல்நோக்கு நாளாக இருக்கின்றது இன்றைய நாளில் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது தட்சிணாமூர்த்தி வழிபாடு நவகிரகங்களில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று குரு பகவானை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாய்ந்த நாளாக இருக்கும் இன்றைய நாள் குரு பகவானுடைய பயிற்சி நடக்கின்றது முடிந்தவரை அனைவரும் தட்சிணாமூர்த்தி ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் அன்னதானம் செய்வதாக இருந்தால் கொண்டைக் கடலை சுண்டல் அன்னதானமாக செய்யலாம் அதுபோல கலவை சாதம் அன்னதானமாக செய்வது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் இன்றைய நாள் நீங்கள் எடுக்கும் எல்லா முயற்சிகளும் வெற்றியடைய உங்களுக்காக அந்த இறைவனை நான் பிரார்த்தனை செய்கின்றேன் உங்கள் மனம் நல்ல விஷயங்களை நோக்கி இருக்கட்டும் நல்ல விஷயங்களை நினைத்து இருக்கட்டும் நிச்சயமாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தை சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்